அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இரண்டாயிரத்தி இருபது அதிசார குரு பெயர்ச்சி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிசார பெயர்ச்சியின் காரணமாக தற்போது உள்ள தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்கிறார் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பது முதல் மே பதினான்கு வரை நடக்கிறது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா தன் வக்கிர நிலையால் மீண்டும் தன் பழைய நிலையான தனுசு ராசிக்கு மே பதினைந்து முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை செல்வார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி இரண்டு நாட்கள் அதிசார பயிற்சியின் காரணமாக குரு பகவான் மகர ராசியில இருந்து அனைத்து ராசிகளுக்கும் பலன்களை தருவார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தன் சொந்த வீடான மகர ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் மகரத்தில் இருந்து எல்லா ராசிகளுக்கும் குருவின் பலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேசராசி நேயர்களே குரு பகவான் பயிற்சியால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபத்தை தருவார் அது மட்டும் இல்லாமல் குரு பாத்தீங்கன்னா மகரத்தில் நீசமாக இருந்தாலும் அங்கு நீச்ச பங்க ராஜயோகம் அடைவதால உத்தியோகத்துல இருந்த பின்னடைவுகள் பாத்தீங்கன்னா நீங்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும் மேலும் குருவோட மூன்றாம் பார்வையாக சுப விரய செலவுகளான வண்டி வாங்குதல் முதலீடு செய்தல் திருமணம் உள்ளிட்டவை நடக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும் ரிசவராசி நேயர்களே ராசியினருக்கு சிறப்பான காலத்தை இந்த அதிசார குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியும் அமைந்துள்ளது இதனால குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியங்களையும் தரவல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் சாதக பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்திலையும் நேர்மறையாக அணுகுவீர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கப் பெறுவதும் முன்னோர்களோட ஆசி கிடைப்பதால் இதுவரை சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் இந்த காலத்தில் விலகுமாம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட முயற்சியை தொடங்க விரைவில் வர நமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அது குழந்தை பாக்கியத்தால் கூட அமையலாம் தீராத கடன்கள் தீர்க்கக்கூடிய காலம் இதுவாகும் எதிர்பார்த்த லாபமும் பணவரவும் கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே குருவும் அமர்ந்துள்ளதால் கழிக்கலாம் குரு நீச்சம் பெற்றாலுமே அவர் கெடுதல் தர மாட்டார் அவர் அமர்ந்துள்ள இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக குரு விரய ஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படும் இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி குதுகலமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அமையலாம் மேலும் பாத்தீங்கன்னா குரு வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலுமே மிக நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுப்பார் இதனால உங்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிதி நிலை வந்து சற்று சீராகவே அமையும் அதாவது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மையும் ஏற்படாது அதிக தீமையும் ஏற்படாது வாழ்க்கை சமநிலையிலேயே செல்லும் கடகராசி நேயர்களே கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து குரு அமர்ந்து இருப்பதும் குருவுக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசி அமர்ந்து இருப்பதும் மிக சிறப்பான ஒன்றாகும் இதனை பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் என்பார்கள் இந்த வருகின்ற மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சனியோட கெடுபலன்கள் குறையும் எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலுமே அதை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்காமல் ஓய மாட்டீர்கள் அதாவது இந்த மூன்று மாதத்திற்கு நீங்கள் தொடும் அனைத்து செயலுமே வெற்றியில்தான் முடியும் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் இருப்பதால நீங்கள் தொடங்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் கைமேல் லாபம் கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயலில் பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் வேகமும் இருக்குமாம் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் சிறப்பான காலமாக இந்த ஆண்டு அமையுமாம் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகுமாம் சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு அமர்வது சற்று யோகம்தான் குருவோட இரண்டாம் பார்வையால நல்ல பணவரவு இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா செலவும் சற்று இருக்கத்தான் செய்யும் அதனால பாத்தீங்கன்னா கடன் வாங்கும் சூழல் உங்களுக்கு இருக்கும் உடல் நலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அக்கறை தேவை எதிரிகள் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட காரியங்கள் வெற்றி அடையும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலிலுமே சற்று நிதானமாக பொறுமையாகத்தான் கையாள வேண்டும் கன்னிராசி நேயர்களே இந்த அதிசார குரு பயிற்சியால் மிக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியாக கன்னிராசி அமைந்துள்ளது கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்து உள்ளார் அதே போல குருவோட ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மீது விழுவது மிக சிறப்பான யோகத்தை உங்களுக்கு தரும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் ஏற்படக்கூடிய அருமையான காலம் இதுவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சியுமே வெற்றியில் முடியும் குரு ஐந்தில் அமர்வது யோகம்தான் உங்களோட திறன் பார்த்தீங்கன்னா கூடும் எந்த ஒரு செயலையுமே மிக ஆர்வமாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்களின் கல்வி பார்த்தீங்கன்னா இந்த நிலையில வந்து மேம்படும் வெளிநாடு செல்லும் யோகம் வந்து உங்களுக்கு கூடும் தொழில் கல்வி சார்ந்த பயணங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு செயலையுமே பார்த்தீங்கன்னா தைரியமாக கையாள அனைத்திலும் வெற்றி ஏற்படும் மேலும் இந்த அதிசார குரு பயிற்சியின் போது அதிக பலன்களை பெறக்கூடிய ராசி என்றும் இந்த ராசியினரை சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களே அதிசார குரு பயிற்சியால குரு உங்கள் ராசியில இருந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் ஒரு புதிய பாதையை தேடக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும் புதிய முயற்சிகளால் உங்களுக்கென ஒரு தனி முத்திரையை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் பணவரவு வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இருப்பினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்பதால முடிந்தளவு ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது ஆகும் அதேபோல இந்த போல குரு பயிற்சியின் காலகட்டத்தின் போது உங்களின் முயற்சிக்கேற்ற நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல குரு சஞ்சரிக்க உள்ளார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களின் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அமையும் இதுவரை இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் நலம் உண்டாகும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் உங்களுக்கு தேடி வரும் அதே போல பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது சேமிப்பாக அல்லது சுப விரயமாக வாய்ப்புள்ளது இதுவரை வராமல் இருந்த கடன் கூட திரும்பி வரும் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்த குரு தற்போது மகர ராசிக்கு செல்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தான் தனுசு ராசியினர் பெற உள்ளனர் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இனிமை கூடும் தன வரவுக்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கும் வேலை தேடுபவர்களும் வேறு வேலைக்கு மாற திட்டமிடுபவர்களுக்கும் இது பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால உங்கள் முயற்சிகளுக்கு அனைத்துக்குமே வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா நாம் நினைத்த லாபம் கிடைக்கும் ஆறாம் இடத்தை வந்து குரு பார்ப்பதால எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போவர் போட்டி மற்றும் தேர்வில் வெற்றி பெற இது சிறப்பான காலமாக உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மகர ராசி நேயர்களே மகர ராசியில பாத்தீங்கன்னா குரு சஞ்சரிப்பதால் சற்று நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா குருவோட வரவு உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக அமையும் குருவின் பார்வையால் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் ஏற்றத்தை பார்ப்பீர்கள் இதுவரை இருந்த நிலைமையை விட குருவோட அதிசார பயிற்சியால மகர ராசியினர் நல்ல பலன்களை அதிகம் அனுபவிப்பார்கள் திருமணம் குழந்தை பேறு போன்ற முக்கிய விஷயங்கள் நடக்கக்கூடும் கும்பராசி நேயர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் அமர்ந்து இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அது நல்ல செலவாக அதாவது முதலீடு வண்டி வாகனம் வாங்குவதாக அல்லது தொழில் வியாபார முதலீடு என சுபத்தன்மையாகத்தான் இருக்கும் அதனால அடுத்து லாபம் கிடைக்கக்கூடும் மீனராசி நேயர்களே குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதோடு குருவோட மூன்றாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுவது நல்ல யோகமும் லாபமும் தர வல்லது உங்கள் முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை இருக்காது கடன் கொடுக்க பலரும் முன்வருவார்கள் கடன் வாங்கும் முன் அதை கட்ட முடியுமா என்பதை யோசித்து பெறுவது நல்லது ஆகுமாம் அதே போல பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பதும் வேண்டாம் எந்த காரியத்திலுமே தைரியத்துடன் களம் இறங்கி வெற்றி கொடி நாட்டுவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் பார்த்தீங்கன்னா தீர்வதற்கான உன்னத காலமாக இவை அமையும் மேலும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்படி சொல்லணும் என்றால் எல்லா ராசியினரும் இந்த அதிசார குரு பெயர்ச்சியினால் பல பலன்களை பெறக்கூடும் ஆனாலும் அதிலும் முக்கியமாக அதிக பலன்களை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்றால் கன்னி ராசி ரிஷப ராசி மகர ராசி மற்றும் கடக ராசி ஆகிய ராசிக்காரர்கள் இன்னும் சற்று அதிக பலன்களை பெறுவார்கள் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ராசி பலன்கள் பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ